வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல்காரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பாம்ஃப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெய், அரிசி மாவு, கருவேப்பிலை பொடிசு அரிஞ்சது, மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, வெறும் மிளகாத்தூள், ஒரு லெமன். நான் மீனை வந்து க்ளீனாக கழுவிட்டு உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி கோடு போட்டு வச்சுருக்கேன். நான் தலையோடு செய்ய போகிறேன். உங்களுக்கு தலை வேணான்னா தலையை கட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மசாலா நல்லா ஊறுறதுக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு. உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. பொடிசா அரிஞ்சு வச்ச கருவேப்பிலை இதை நல்ல வாசனையை கொடுக்கும். அரிசி மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. லெமனை நல்லா ஒரு லெமனை புழிஞ்சிக்குங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. மீனில் நம்மளுடைய மசாலாவை ரெடி வைக்கலாம். இது மாதிரி மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி தடவிக்கிங்க. அப்போ தான் மேரினேட் பண்ணும்போது அந்த மசாலாலாம் மீன் உள்ளே இறங்கி நம்ம பொரிக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எல்லா மீன்லேயும் நம்மளுடைய மசாலாவை தடவிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம மேரினேட் பண்ணலாம். இப்போ 2 மணி நேரம் நம்மளுடைய மீன் நல்லா மசாலாவில் ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஒரு பேனில் 3 இல்லை 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. அது இரும்பு வாணல் இல்லைன்னா இரும்பு பாத்திரமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு. ரொம்ப அனல் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லே வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்மளுடைய மீனை இப்போ போட்டு பொரிச்சிக்கலாம். பாருங்க, மசாலா எதுவும் வந்து இந்த வாணலில் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இது ஒரு 3 இல்லை 4 நிமிஷம் வந்து மிதமான சூட்டில் நீங்கள் குக் பண்ணிங்கனாவே போதும், நல்லா வெந்துடும். இதே போல் மீதம் இருக்கிற எல்லா மீனையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வாசனை வீடே கம கமன்னு இருக்குதுங்க. நம்மளுடைய அட்டகாசமான பாம்ஃப்ரெட் ஃப்ரை ரெடி.